பேர் சாந்தி, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேங்க. பிவிஹெச் வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றம் வந்துருக்கு. அதாவது நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலான்னு தான் பிவிஹெச் வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்றதுனா ஆன்மானா என்ன, மனசுனா என்ன, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்ருக்கேன். நல்லா சென்ஸ் பண்ணி நிறைய என்னால் இதில் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் டெய்லியும் சார் சொன்ன மாதிரி பெட்டி யோகா, எப்படி ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு ஆர்கனையும் எப்படி நம்ம சென்ஸ் பண்ணி ஹீலிங் கொடுக்குறது எல்லாமே இதுக்கப்புறம் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஹீலிங் கொடுப்பேன். அதனால் என்னென்னா நாள் ஃபுல்லாக வந்து நான் எனர்ஜியாக இருக்கேன். எங்கே போனாலும் வெளியில் போயிருந்து ஒரு டைனஸ் ஆகும். இப்போ பிவிஹெச் வந்ததுக்கப்புறம் அந்த டைனஸ் எனக்கு கிடையாது. நான் ஹாப்பியாக இருக்கேன், என் லைஃப் நல்லாயிருக்கு. அதனால் பிவிஹெச் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நம்பி வாங்க பிவிஹெச்சுக்கு. சார் இவ்வளோ தூரம் மக்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு, எங்கெங்கேயோ சார் அலைஞ்சிட்ருக்காரு. கொஞ்சமாவது சார் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க, கேட்டுட்டு கொஞ்சம் பிவிஹெச் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, சிவா சாருக்கு நன்றி, இதை சொல்லி கொடுத்த பிவிஹெச் அனைத்து டீச்சர்ஸுக்குமே நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ மெயின் ஹீலிங் ஒன், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் பேர் வாசுகி, கோயம்புத்தூர். பிஹெச் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சு உள்ளே வந்தேன். ஒரு பர்சனல் விஷயமா எனக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறேன், அதில் ஹீல் பண்ணி அந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆனதுனால இப்போ நான் நிறைய பேருக்கு இதை சொல்கிறேன். ஃபாலோ பண்ணால் இதில் இருக்கிற தனியாக ஹாஸ்பிட்டல் தேடி போகிறத விட இதில் ஹீல் பண்ணால் உடம்பு நம்மளே நம்மளை குணப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் இதில் மெயினாக நான் கற்றுக்கிட்டது. இன்னொன்று, நம்மளோட பிரச்சனையை அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் சிரிப்பாங்க, ஆனால் இதே நம்மளே இந்த வாண்டிட்ட பேசணும் அப்படின்னா இந்த வாண்டே நமக்கு அதை சரி பண்ணிக்கலாம். இதை நான் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். இந்த வாண்டு அண்ட் சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சிவகாமி, நான் 3 வருஷமாக பிவிஹெச்சுக்குள்ள. எந்த ஊருங்க? இருக்கூர். ராஜகோபால் தான் சேர்த்து விட்டாப்புல. விஜய் மேடம் தான் மேடம். எனக்கு இந்த வருஷம் 78வது வருஷம் பிறந்தாச்சு. சிவா சாருக்கு நல்லா சீட் வாங்கியாச்சு. இதோட 3 தடவை சிவா சாரை பார்த்தாச்சு. என்னெல்லாம் குணப்படுத்திக்கிட்டீங்க? நன்மை கிடைச்சது பிவிஹெச்சில்? எனக்கு சத்திகோவில் தான் எனக்கு மருந்து. ஆஸ்பத்திரிக்கே போனாலும் சத்திகோவில் கொண்டுட்டு போவேன், சத்திகோவில் தான் மருந்து எடுத்தேன். அவ்வளோதான். பத்மா சிவலிங்கம். ஆரா கிளன்சி. ஊர் திருப்பூர். திருப்பூர். என்னெல்லாம் ஹீல் பண்ணிக்கிட்டீங்க? என்னெல்லாம் ஹீல் பண்ணி என்னெல்லாம் பெனிஃபிட் ஆனீங்க? எனக்கு மைண்ட் கிளியர் ஆனாவே போகுது. அதை ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிது. கிளியர் ஆச்சா? டெய்லி டெய்லி வந்து கொஞ்சம் எமோஷனல் வரும். நைட் உட்காந்து எல்லாம் நம்மளுக்கு முதல்ல கிளென்சிங் பண்ணி, ஆரா கிளென்சிங் பண்ணி, இடைப்புகளை எல்லாம் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ, எனக்கு என்ன வேணுமோ அதையே ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சத்தியக்கொழுக்கு என்னோட இதுலேருந்து நான் ரொம்ப வெளியே வந்தது, எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு இறந்துட்டார். அதுலேருந்து என்னால் 2 வருஷம் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஒரு நாள் சிவா சார்கிட்ட பேசினேன். அவர் வந்து அவங்கவுங்க வந்தால் போய் தான் அவங்களுக்கு வெளியே வரணும்னு சொன்னார். அதுக்கு வந்து சிவா சார் சந்திக்கணும்னு எனக்கு வந்து விஜய் மேடம் ரொம்ப நன்றி. எமோஷனல் ஃப்ரீடம் ஆகிட்டோம். நன்றி நன்றி. அது வரைக்கும் அவர் பின்னாடி தான் எனக்கு இது அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. அப்பா இதெல்லாம் தான் இது. இப்போ அதுலேருந்து நல்லாவே வெளியே வந்தது நல்லா. நல்லா வாண்டு வாண்டு வச்சுருந்தா உள்ள போயிட்டு அப்படியே ஒரு பச்சை கழிச்சு வாண்டில் போட்டு எல்லாத்தையும் பண்ணி. அதுக்கப்புறம் தோட்டம் எப்படி ஆச்சு? ஆ, நல்லா டெவலப் ஆயிருக்குது. எல்லாமே இவங்கெல்லாம் வருவாங்க, தோட்டத்துக்கு எல்லாமே வருவாங்க. ஓகே. வந்து செடி வைக்கும்போது எல்லாம் அதை வாழ்த்தி எல்லாம் சொல்லி போட்டு எல்லாம் போவாங்க. சத்தி குறை இல்லாமல் நாற்று நடுறது எல்லாம் எதுவும் கிடையாது. நாற்று நடுறது எல்லாமே அதுக்கு எனர்ஜி லெவல் கொடுத்துட்டு நாற்று நட்டு வச்சு போயிருக்கோம். பார்த்து அங்கே பேட்டிக்கு சீர் பண்ணணும். அதில் சீர் போடையில் எங்கள் சத்தி குழந்தை தான் ஃபஸ்ட்டு. ஓன்லி அரிசி வெப்பம் இல்லாம சத்தி குழந்தை நட்டி வச்சுட்டேன். ஓகே. அதனால ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி லெவல் வந்து வரணும், பாசிட்டிவாக வரணும். அதுக்கு வந்து நம்ம வந்து அடி பண்ணிவோம். இது வந்து இயற்கையோட சேர்ந்தது. அதனால தான் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் ரொம்ப இன்வால்மெண்ட்டு அதிகமாகிடுச்சு. ஏன்னா நாங்கள் சாமியில் நிறைய இது பாட்டுக்கு இது வந்து நம்ம இனி படிச்சுட்டே இருந்தோம்னா அந்த வர நெகட்டிவ் எல்லாம் இதில் போயிருந்தது. நம்ம
அதான் நம்ம வந்து அங்கே பாசிட்டிவாக தான் செய்கிறோம், ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு சிலதில் நெகட்டிவ் வரும், அவங்க கரெக்டாக செய்யலினா நெகட்டிவ் வரும். அப்போ நம்ம இதை வந்து போட்டு விட்டுட்டோம்னா அந்த நெகட்டிவ்மே போயிடும். இது அது இது வந்து சரி பண்ணி விட்டுரும். அதனால தான் அதை பிவிஹெச் போய் நம்ம சட்டி கோளுக்கு எனர்ஜியை ரொம்ப கொடுத்துருக்கோம். பாப்பா 1.5 வயசு 1.5 ஆச்சு அப்படின்னு எடுத்தாலே போதும், கொண்டு 2-3 அது இப்படி இப்படி இப்படிங்க இப்படி இதை கண்டாலே எடுத்துக்குவா, பேக்கை தொலாவி உடனே எடுத்து வச்சுக்கோ. சரிப்பா கால் நான் தம்பிங்க ராஜகோபாலுங்க, என் பேர் ராஜகோபாலுங்க, திருப்பூருங்க. ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி கிளாஸ் அட்டன் பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் தான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒய்ஃபை கூப்பிட்டேன், அப்புறம் அக்காவெல்லாம் வந்தாங்க, அப்புறம் அந்த அக்காவை ஜாயின் பண்ணி விட்டேன். எல்லாருமே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் நம்பிக்கைன்னு தான் இருந்தாங்க. அப்படி கொஞ்சமாக அப்புறம் அறிமுகமானால் அவங்கள அப்ளிமேஷன் படித்து அக்செப்ட் பண்ணி அக்காவெல்லாம் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்திங்க, அக்கா ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. மாற்றங்களாயிடுச்சு. அப்புறம் சில சம் டைம் வந்து பிஸ்னஸ்ஸே ரொம்ப லோவில் போனாலும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உள்ளே வந்தோடனே அப்போ என்ன தெரியுங்களா, இருக்கிறத வச்சு அக்செப்ட் பண்ணோடனே அப்போ தான் எனக்கு ரொம்ப தெளிவாயிடுச்சு மெயின். அதே ரொம்ப சந்தோஷம். யோகாவில் வந்துருக்கிறார், பேச சொல்ல விரும்பலைங்க நிறைய யோகாவில். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம் மாற்றமாச்சு. என் மூலிமா ஒரு 40 பேர் இங்கே ஜாயின் பண்ணுவீங்க. அதெல்லாம் அக்காலாம் இவங்கெல்லாம் மெயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க அதுவும் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. மாமியா இவங்க இவங்க பசங்க பசங்க ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில பேர். அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன்லாம் இங்கே பிறந்தார்லங்க, அவரெல்லாம் வந்து வரவே மாட்டார். எதிர்த்து தெரிவிப்பார். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பிளஸ்ஸிங் போட்டு தான் அவர் பேசினேன், பேசி 2 வருஷம் ஆச்சு அண்ணன் கிட்ட. என்னங்க இப்போ பிளஸ்ஸிங் பண்ணி பேசணுங்காட்டி இப்போ வந்து இவர் வந்த நேரமே நான் நல்லா பேசுவேன். என்னங்க நான் சொன்னால் கேட்க மாட்டாருங்க, நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாதுங்க பேசுவார். ஆனால் நான் 1 மணி நேரம் அவர்கிட்ட பேசி அக்செப்ட் பண்ணிட்டார், இப்போ நீ சொன்னது நீ கரெக்டா அப்படின்னு சொல்கிறாரு. நான் இல்லைங்க அது மேலே இவ்வளோ மாதிரி தான் உங்கள் பிளஸ்ஸிங்கனால தான் எல்லாம் எங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். தேங்க்யூ. நீங்கள் எப்படி ஹீல் பண்ணுவீங்க என்ன மேடம் உங்கள் அனுபவம்? நானும் இப்போது வந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு பிவிஹெச். ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி. என் பேர் ஸ்ரீவித்யாங்க, நான் திருப்பூரில் இருக்கேன். என் பொண்ணு புவனேந்திரா, இவன் என்னை விட நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் 4 வருஷமாக பிவிஹெச்சில் தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு வரப்போ வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன், எதுக்கு இருந்தாலும் வந்து இவன் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பேன். ஆனால் இப்போ அந்த எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாமே நம்ம கருமா அக்செப்ட் அப்படின்னு பண்ணிக்கிறோம். எமோஷ்னலானால் ஃபீல் பண்ணிக்கிறோம், வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையாக ஃபீல் பண்ணிக்கிறோம், இயக்கிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப 6 மந்த் பீரியட்ஸ் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே பீரியட்ஸ் கிளாஸ் வந்து தான் பீரியட்ஸ் பெயினே வந்து எனக்கு சுத்தமாக இப்போ கம்ப்ளீட்டாக அந்த பெயினுங்கிறதே ஒரு துணி இல்லைங்க. அதே மாதிரி வந்து பாப்பாவுக்கு அப்படித்தான், அவன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. ரொம்ப ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் பேட்டக்கான வருதுன்னு. அதே மாதிரி சிவாசரோட ஹீலிங் படித்து படித்து இப்போ அவளுக்கு எந்த ஒரு இது இல்லை. இப்போ இவன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரான். இப்போ எந்த அவ்வளோக்கா மெடிசன்ஸ் எதுவும் இதெல்லாம் கிடையாது, நல்லா இது பண்ணிக்கிறாங்க. நாங்களே என்னால் முடிஞ்சது பக்கத்து எல்லாமே ஹீல் பண்ணுறோம், எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ். அதே மாதிரி பிவிஹெச் பூஜை இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆல்டர் பண்ணிட்டோம். பிவிஹெச் போஸ்டர்ஸ் தான் நாங்கள் ஒட்டி வச்சுருக்கோம், அதில் இருக்கிற டிவைன் மட்டும்தான் நாங்கள் படிச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ். நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். இதோட செகண்ட் டைம் நான் சிவா சார் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அவருக்கு தேங்க் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் வந்ததுக்கும் இப்போதுக்கும் எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. எனக்கு ஒரு பிரதரா ஒரு அப்பாவா என்ன சொல்கிறதுன்னு தெரில.
ஹீஸ் கைடிங் மீ அ லாட் டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க். இன்னும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னும் நல்லா படித்து இன்னும் பிவிஹெச்சில் நான் டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க் காட். என் பேர் தேவி ரமேஷ், ஈரோட்லேருந்து வரேங்க. பிவிஹெச் வந்ததுலேருந்து எனக்கு வந்து யூட்ரஸில் கொஞ்சம் பிரச்சனை வலி இருந்துகிட்டே இருந்ததுங்க. அதில் வந்து காலில் வந்து மெட்டி போட்டதில் வந்து இருக்குதுன்னு சொல்லி இவங்க சொல்லி தான் வந்து நான் மெட்டியை கழட்டி 2 மாதம் வச்சுருந்தேன். இப்போ எனக்கு வந்து வலியெல்லாம் வந்து சரியாயிருச்சுங்க. என்னை கொஞ்சம் அப்பப்போ இருக்குது, நான் ஹீல் பண்ணி என்னை இப்போ நான் சரி பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ சிவா சார். ஓகே மேம், என்னோடய நேம் கீர்த்தனா, நாங்கள் திருப்பூரில் இருக்கோம். எங்களுக்கு நிறைய பிஎம் இருந்துச்சு, இந்த கிளாஸ்க்கு வர வர பர்மிஷன் படிக்க படிக்க எங்களோட பிஎம் குறைஞ்சதுங்க. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, அதிகமாக நாங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ மெடிசன் வந்து ஒரு 1 மந்த்தாக எடுக்கிறது இல்லை. இப்போது லிவர் டாக்ஸுக்கு லிவர் ஃப்ரெஷ் எடுக்கலான்ட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை. அது மேம் சொல்கிறான்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்குது மேம், நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது.